லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரின் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு திமுகவை எதிர்த்து போராட்டங்கிறத விட பாஜகவை எதிர்க்கணுமோ தீவிரமா? இல்ல, ஒரு செய்தி இப்ப அண்ணன் பேசின செய்தியிலும் சரி, நம்ம தலைப்புகளையும் இருந்து பார்க்கும்போது இன்றைக்கு இந்த போராட்ட அறிவிப்புகள் என்பது எந்தெந்த காரணங்களை சுட்டிக்காட்டி நாங்கள் போராட்டத்தை அறிவிக்கிறோமோ அந்த காரணங்கள் குறித்து யாரும் முரண்படல. இந்த போராட வேண்டும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. இந்த அளவிற்கு இந்த அரசு இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற அரசு இந்த மக்களை இவ்வளவு பிரச்சனைக்கு உட்படுத்துகிறது என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அதுக்கு நீங்க போராடுங்க என்று சொல்லுகிறவர்கள் அடுத்து அந்த இடத்துல நின்றுட்டு நீங்க பாரதிய ஜனதாவையும் எதிர்த்து போராடி இருக்க வேண்டும், மத்திய அரசையும் எதிர்க்க வேண்டும் என்கிறார். நான் சொல்லுகிறேன், மத்திய அரசை எதிர்ப்பதிலே எந்த தயக்கமும் என்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இல்லை. மக்கள் நலன் சார்ந்து எல்லா காலகட்டத்திலும் எடுக்கிறோம். ஆனா இப்ப அண்ணன் சொன்ன மாதிரி நீங்கள் ஆட்சியில் இருக்கிற போது திமுக எதிர்கட்சியாக இருந்து நடத்திய போராட்டங்கள் பெரும்பாலும் உங்களுக்கு எதிரானதாக இல்லாமல் மத்திய அரசுக்கு எதிரானதாக இருந்து என்று சொன்னாரே, உங்களையும் அவங்களையும் சேர்த்து வச்சு அதிமுகவையும் பாஜகவையும் சேர்த்து வச்சு. அதுதான் நான் சொல்றேன், மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன், எங்கள் மீது கடந்த 10 ஆண்டுகளில் பல சம அதாவது 5 ஆண்டுகளில் எங்க பொதுச்செயலாளர் பொறுப்பேற்ற பிறகு வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு, பிரதான குற்றச்சாட்டே பாரதிய ஜனதாவோடு கூட்டணியில் இருக்கிறார்கள் என்பதுதான். அதை தாண்டி ஆட்சியின் மீது குற்றம் சொல்வதற்கு எதுவும் இல்லை. குற்றம் சொல்வதற்கு எதுவும் இல்லாத காரணத்தால் அதை ஒன்றையே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு அந்த கூட்டணியில இருந்து வெளியேறிவிட்ட பிறகு இப்ப என்ன சொல்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. புதுசா பல நடந்து முடிஞ்சு இப்ப 11 மருத்துவக் கல்லூரிகள் வாங்கிட்டு வந்தாரு, அதை போய் குற்றம் சொல்ல முடியுமா? மாணவர்களுக்கு தொடர்ச்சியா லேப்டாப் கொடுத்துட்டு இருந்தமே குற்றம்னு சொல்ல முடியுமா? நாங்கள் 2000 அம்மா மினி கிளினிக்களை கொண்டு வந்தாரே குற்றம்னு சொல்ல முடியுமா? 41 உறுப்பு கல்லூரிகளை அரசு கல்லூரியை மாத்தினாரே குற்றம்னு சொல்ல முடியுமா? அன்னைக்கும் சொல்ல முடியாது, இன்னைக்கும் சொல்ல என்ன சொல்றது? அண்ணன் வந்து கொஞ்சம் மீடியமா சொன்னார் பாரதிய ஜனதாவை எதிர்ப்பிலே இதுன்னு, இப்ப அடுத்து அண்ணன் பேசும்போது கள்ள கூட்டணியில இருக்கிறாங்க வழக்கமா அவங்க சொல்றாங்க எங்களோட செய்தி தொடர்பாளர்கள். எனவே இவர்களுக்கு விமர்சிப்பதற்கு வேற எதுவும் இல்லை. 15% வாக்குகள் போயிடுச்சுன்னு திரு இபிஎஸ் சொல்றாரு. அதுக்கப்புறம் திரு தனியரசு சொல்றாரு பாஜகவை எதிர்த்தா ஒரு 25% வாக்கு கிடைக்கும்னா ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு 20% இருக்கு, இது ஒரு 25. சரி, 25 மொத்தமா கூட வர வேண்டாம், ஒரு 25, 20, 15 வந்தா கூட 35% வாக்குகள் உங்களுக்கு வந்துருமே. இப்பவும் என்ன நினைக்கிறாங்க, இப்பவும் நாங்க மீண்டும் மீண்டும் அழுத்தமா சொல்றோம், ஒரு நீங்கள் வந்து ஒருத்தரை எதிர்த்தெல்லாம் வளர்த்து விட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் எங்களுடைய பிரதான எதிரிகளை நேருக்கு நேராக யார் நிற்கிறார்களோ அவர்களை எதிர்க்கிற பிரதான வேலையை செய்கிறோம். அதை தவிர்த்து மற்றவர்களை எதிர்க்கவில்லை என்பதல்ல. நான் இன்னும் அண்ணனுக்கு தெளிவாக சொல்கிறேன், இன்னைக்கு இல்லை, கூட்டணியில் இருக்கிற போது அன்றைக்கு அவரும் சட்டமன்றத்திற்குள்ளே எம்எல்ஏவாக இருந்தவர், நானெல்லாம் வெளியே இருந்து பார்த்தவன். கூட்டணியில் இருந்த போதும் ஆட்சியிலே இருந்த போதும் பாரதிய ஜனதா போய் மீத்தன் எடுக்கிற திட்டத்தை ஆதரித்து எடுத்தான் ஆகணும்னு சொன்னபோது அதை எதிர்த்து அதை வந்து இப்போ பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து காட்டியவர் எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார். நான் கேட்கிறேன், இது மாதிரி ஸ்டாலின் அவர்கள் ஒன்றை சொல்லுங்கள், பாரதிய ஜனதாவை எதிர்த்து நாங்கள் ப்ரொடக்டிவாக கண் முன்னாடி இன்னைக்கு இன்னைக்கு அந்த நிலம் பாதுகாக்கப்பட்டு மக்களின் நிலம் பாதுகாக்கப்பட்டு அப்படி இருக்கு. 7.5 விழுக்காடு உள்ளிடஒதுக்கீடு கொண்டு வந்தபோது ஆளுநர் கையெழுத்து போடவில்லை, நாங்கள் கருப்பு கொடியை பிடித்து கொண்டு ஓடவில்லை, ஆளுநர் ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு என்றெல்லாம் கதை பேசவில்லை. முதலமைச்சருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தினோம், ஆளுநரை தாண்டி ஆளுநர் கையெழுத்து இல்லாமல் அந்த ஆண்டே 600 மேற்பட்ட பிள்ளைகளை அரசு மருத்துவக் கல்லூரிக்குள்ளே அனுப்பினார். அதுதான் ஆளும் திறன். எனவே நாங்கள் பாரதிய ஜனதாவை எதிர்க்கவில்லை என்று இப்பொழுதல் அன்றைக்கே எடுத்திருக்கிறோம். நான் இன்னும் உங்களுக்கு ஒருபடி மேலே போய் சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய நிர்வாகி கோயம்புத்தூரிலே போய் 2 சமூகங்களுக்கிடையே கலவரத்தை ஏற்படுத்தும் மாதிரி பேசிய உடனேயே குண்டாஸில் போட்ட கட்சி அனைத்து இந்திய அதிமுக, நீ கூட்டணியில் இருக்கிறேன் என்று பார்த்து கொண்டிருந்த கட்சி அல்ல. எனவே தமிழக மக்களினுடைய நலன் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் யார் அதுக்கு காரணமாக இருக்கா அவர்கள் எதிர்ப்பதற்கு நாம் தயங்கவில்லை. திமுக எதிர்ப்பு மட்டும் போதுமா 2026? அதுக்கு தான் இத்தனை நேரம் இதை சொல்கிறேன், நான் எல்லா இடத்துலையும் மக்கள் பாதிக்கப்படும் நாங்கள் எதிர்க்க தயாராக இருக்கிறோம். இப்போ ஏன் நாங்கள் திமுகவை இவ்வளவு தூரம் தீவிரமாக எதிர்த்து ஆக வேண்டிய நிலம் இருக்கிறோம்னா, இவர்கள் நாளுக்கு நாள் இவர்கள் மக்கள் விரோத போக்கை கூர்மைப்படுத்துகிறார்கள். சொத்து வரியை உயர்த்தினார்கள், நாங்கள் போராடினோம். மாவட்ட தலைநகரங்களில் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களை திரட்டி போராடியது. இன்னைக்கு நீ என்ன பண்ணியிருக்கீங்க, அதுலேருந்து பின்னாடி நீங்கள் போயிருந்தீங்கன்னா எங்களுக்கு உங்களுக்கு உங்கள் போராட்டத்தை இன்னும் அதிகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. 6 விழுக்காடு ஆண்டுதோறும் வச்சு பண்ணுவோங்கிறீங்க, எங்காவது ஒரு இடத்துல கேள்விப்படுறீங்களா? 6 விழுக்காடு ஆண்டுதோறும் சொத்து வரி ஏற்றுனா ட்ரைனேஜ் வரி ஏறும், குப்பை வரி ஏறும், ஒரு சாதாரண குடிமகனுடைய தலையில் எவ்வளோ பெரிய சுமையை நீங்கள் ஏற்படுத்துகிறீர்கள்? நாங்கள் உங்களை விட்டு போட்டு நாங்கள் நீங்கள் பரவாயில்ல உங்களை நாங்கள் அவங்கள பார்த்துக்கலாம் இதாக பேச்சு இல்லை. ஆன்டி இன்கம் நேரடியாக ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் அந்த ஆன்டி இன்கம்பன்சி வரக்கூடிய வாக்கை பிரிச்சுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்களா? நீங்கள் மட்டும் இல்லை, இதைத்தான் அண்ணன் பாஜக சீமான் இருக்காரு, விஜய் வரப்போறாரு, அதைத்தான் நான் சொல்கிறேன். அண்ணன் சொன்னதில் சரியான செய்தி அது. நீங்கள் வந்து ஓட்டு இவ்வளோ வரும்னு எதிர்பார்த்து போராட்டம் பண்ணக்கூடாது.
மக்கள் எதிலே பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை பார்த்து போராட்டம். நாங்கள் செய்யறது அரசியல் தேர்தல் வேலை அல்ல. இது இதில் இந்த ஓட்டு இங்கே பிரிஞ்சு போகும், இந்த ஓட்டு இங்கே வரும், அந்த ஓட்டு அந்த வேச்சு இல்லை. 10% 15% வாக்கு போயிடுச்சுன்னு இப்பதான் செய்தீங்க. 40% இளைஞர்கள் வாக்கு இருக்கு, அதை எப்படியாவது கொண்டு வந்து சேர்க்கணும்னு பேசுறாரு. எலெக்ஷன் கால்குலேஷனே இல்லாம எப்படி ஒரு கட்சி செயல்பட முடியும்? நான் ரெண்டையும் நீங்க பிரிச்சு பார்க்கணும். எங்கள் கட்சியினுடைய பிரதிநிதிகளை கூப்பிட்டு எங்கள் கட்சி பொறுப்பாளர்களிடம் தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்று பேசுகிற போது தேர்தலை எதிர்கொள்வதற்கான வழிகாட்டுதல்களை கொடுக்கிறார். போராட்ட களத்திலே வருகிற போது மக்களுக்காக போராடுகிறார். மக்களுக்காக போராடுகிற போது உங்களுக்கு ஓட்டு வராதானா? வரதான் செய்யும். அது சைடு எஃபெக்டே ஒழிய ஓட்டு வாங்க வேண்டும் என்பதுதான் நோக்கம் என்றெல்லாம் அந்த களத்துக்கு நாங்கள் போகல. இல்லை அதுலேயும் என்ன சிக்கலாம் ஐயா, இப்போ கள்ளக்குறிச்சியில் கடுமையாக போராடுறோம், மிக அருகாமையில் இருக்கிற விக்கிரவாண்டியில் நம்ம தேர்தல் களத்தில் நிற்கலை. அதுக்கு நம்ம காரணம் சொல்கிறோம், அது ஏற்கனவே திமுகவும் இடைத்தேர்தலில் நிற்கலை, அதனால் நாங்கள் பின்வாங்கிட்டோம்னு தான் சொல்கிறாங்க. இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே சொத்து வரியறது, பல நிர்வாக சீர்கேடு, அரசுக்கு எதிராக கடுமையான விமர்சனம் இருந்துச்சு. ஆனாலும் அந்த அணி எதன் அடிப்படையில் அந்த வாக்குகளை பெற்றார்கள் என்றால் அரசியல் காரணங்களுக்காக. இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் உங்களுக்கு ஒரு செய்தியை நினைவுபடுத்த விரும்புகிறேன். நீங்கள் சொல்லுவது எனக்கு புரியுது. இப்போ இதற்கு முன்னாடி இந்த சொத்து வரி எல்லாம் ஏற்றுனாங்க, நாங்களும் களத்தில் இறங்கி போராடணும் எல்லாம் பண்ணோம், ஆனால் வந்து அவங்க ஓட்டு வாங்கிட்டாங்கிறீங்க. இங்கே வந்து அந்த தேர்தல் சூழல்களை பொறுத்து தான் மக்கள் வாக்களிக்கிறாங்க. யார் அதில் அதிகம், இப்போ நீங்கள் 2019 நாடாளுமன்ற தேர்தல் எடுத்தீங்கன்னா அதிமுக பெருமளவு எல்லா இடத்துலையுமே தோற்று அந்த வெற்றி வாய்ப்பு இழந்தது, ஒரே இடத்துல தான் வென்றாங்க. ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தல் வருகிற போது நீங்கள் மிகப்பெரிய அளவிலான வெற்றியை அதிமுக எடுத்து ஒரு பெரிய வலிமையான ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக வந்து அமர்ந்தார்கள் என்றால், இதே கோயம்புத்தூர்ல நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்துச்சு அதிமுக, 11 தொகுதியும் வென்று வந்தது சட்டமன்ற தேர்தலில், சேலத்தில் முழுமையாக வென்று வந்தது, தருமபுரியில் முழுமையாக வென்று வந்தது, எப்படி வந்துச்சு என்றால் இஷ்யூ பேஸ்டா மக்கள் வாக்களிக்கிறார்கள். அப்ப இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே மக்கள் வாக்கெடுப்பு உயர்வுக்கு பிறகுதான நாடாளுமன்ற தேர்தல், அதுல தானே 40-40 ஏற்கனவே சொத்து வரி கடுமையா உயர்த்தி பேசுறா மக்கள் பாக்குறாங்க. அது மட்டும் இல்லையா, வெறும் அடிப்படை வசதிகள் நான் சொல்றதே நீங்க புரிஞ்சுக்கல. ஒரே நிமிடம் நான் முடிச்சிருந்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்ப நாடாளுமன்ற தேர்தல் என்று வருகிற போது மக்கள் முக்கியமா பாக்குற விஷயம் என்பது சட்டமன்ற தேர்தல், அதே விஷயமா இருக்காதுன்னு சொல்றேன். இந்த மின்சார கட்டணத்தை பாதி ஏத்துனது, சொத்து வரி ஏத்துனதுங்களா சட்டமன்றத்துல சரியான அடி கொடுக்கும். நாடாளுமன்ற தேர்தல் என்று வருகிற போது ஆன்டி பிஜேபி ஓட்டு ஒன்று பெரிய அளவில் இவர்களுக்கு இங்கே வந்து வாக்காக மாறுகிறது, மாறி இருக்கிறது உண்மை, அதை நான் ஏற்கிறேன், அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. அப்போ இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் சட்டமன்ற தேர்தல் வருகிற போது இதையே நினைத்து கொண்டு மக்கள் வாக்களிப்பார்னு நினைக்கிறீங்க? நான் கேட்கிறேன், இதே கூட்டணிகள் தொடர்ந்து நிற்கும் என்றால், பாரதிய ஜனதா இருக்கும் என்றால் பாரதிய ஜனதா இவ்வளோ ஓட்டு வாங்குங்கிறீங்களா சட்டமன்ற தேர்தலில்? வாங்கும்னு சொன்னீங்கன்னா நான் அதில் மாறுபடுறேன், வாங்க முடியாது. காரணம் என்னவென்றால் பைபோலார் பாலிடிக்ஸ் என்பது தமிழ்நாட்டில் இன்றும் வலுவாக நிற்கிறது. அப்ப சட்டமன்ற தேர்தல் என்று வருகிற போது மக்கள் இந்த பிரச்சனைகள் குறித்தான தங்களுடைய முடிவுகளை கொடுப்பார். சரி, நான் உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்கிறேன். ஒரு நிமிஷம், என்னோட கேள்விக்கு நீங்க ரெண்டு பேரும் பதில் சொல்லுங்க. மின்சார கட்டணத்தை ஏத்திட்டாங்க, சொத்து வரி ஏத்திட்டாங்க, பால்விலை ஏத்திட்டாங்க, இதெல்லாம் நடந்த வரை நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் வாக்களிச்சிட்டாங்க. எனவே இதெல்லாம் மக்கள் விரும்புறாங்களா? ஏற்றியதோ அந்த அரசை தண்டிப்பதற்கு மக்களை அணியப்படுத்தாதது எது தடுத்தது? அதிமுக அணியப்படுத்துவதற்கான போராட்டங்களை நடத்துறோம் நாடாளுமன்றத்தில் சொல்றேன். நாடாளுமன்றத்திலேயே நாடாளுமன்ற தேர்தலில் திரு தனியரசு சொல்றது, நீங்க சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, அதனால உங்களுக்கு பாதிப்பு அப்படின்றத பிரதான எதிர்கட்சியாக நீங்க செயல்பட்டீங்கன்னா நீங்க தானே கொண்டு போய் சேர்த்திருந்திருக்கணும் களத்துல, அதுதானே அவங்களுக்கு எதிராக மாறி இருந்திருக்கணும். நானே சொல்றேன், 20 மேற்பட்ட முறை மாவட்ட தலைநகரங்களில் நாடு தழுவிய போராட்டத்தை நாங்கள் நடத்தி இருக்கிறோம். தேதி வரைய கொடுக்க தயாரிக்கிறோம். அப்ப நீங்க வந்து ஏன் நடத்தல, ஏன் நடத்தல நீ கேக்குறீங்க? நேர்மையானதா? நாடாளுமன்ற தேர்தல்ங்கிறதுனால அந்த களம் வேறாக பார்க்க, எல்லா காலத்திலும் வேறாக பார்க்கப்பட்டிருக்குதுன்னு சொல்றேன். 2014 நாடாளுமன்ற தேர்தல் ஆறுதலான செய்தி. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பிரதான எதிர்கட்சி ஜனநாயகத்துல போராட்டத்தை மக்களுக்காக அறிவிச்சிருக்காங்க. மிக முக்கியமான புகழ்பெற்ற தொலைக்காட்சி இன்றைக்கி எங்களை கொண்டு விஷயத்துலன்னு நம்ம பொதுச்செயலாளர் எடப்பாடியாக சொன்னார். இன்றைக்கி மிக முக்கியமான நம்முடைய அதிமுக பிரதான எதிர்கட்சியினுடைய போராட்டத்தை தான் நம்ம விவாதம் எடுத்துருக்கோம். நீங்கள் சொல்கிறதுக்காக போராட்டத்தை எடுக்கும்போது ஊடக, நான் நன்றி சொல்கிறேன் முதல்ல, அது கூட இன்னொன்று சேர்த்து சொல்லிடுறேன். நாங்கள் 20 மேற்பட்ட முறை போராட்டம் நடத்தியிருக்கிறோம், இதுதான் முதல் முறை எங்கள் போராட்டத்தை தலைப்பாக்கி இருக்கிறீர்கள். எனவே நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம், ஊடகங்கள் எங்களை நோக்கி திரும்பி இருக்கிறீர்கள் என்பது மகிழ்ச்சி, நன்றி. இல்ல, திரு கல்யாண சுந்தரம் விருந்தினரா வந்திருக்க மாட்டார் அந்த நிகழ்ச்சி? இல்ல இல்ல இல்ல, நீங்க இந்த தலைப்பில் நடத்தீங்கன்னா எனக்கு காட்டுங்க, நான் அதுக்கு நன்றி. முன்பு நடத்தின நிகழ்ச்சிகள்ல வேறு உங்க கட்சியின் செய்தி தொடர்பாளர்கள் நிகழ்ச்சிகள் இல்ல, நான் சொல்றது என்னன்னா எங்கள் போராட்டத்தையே தலைப்பாக மாற்றி விவாதத்தை எடுப்பது. இதுக்கு முன்பு எடுத்திருக்கோம், அதை நீங்க வந்திருந்திருக்க மாட்டீங்க, கவனிச்சிருந்திருக்க மாட்டீங்க. அப்படியெல்லாம் அதுக்கும் நன்றி சொல்லிக்கலாம். கூடுதல் சிறப்பு,
இன்னைக்கு எவ்வளவோ நம்ம தொலைக்காட்சியில் நம்ம புதிய தலைமுறை அது பிரத்யேகமா உண்மையிலேயே ஜனநாயகத்தை மதிப்பளித்து எதிர்க்கட்சியினுடைய போராட்டத்தையும் நம்ம கொண்டுட்டு வரோம். அதனால நீங்க செய்தி வல்லங்கிறதுக்காக போராட்டத்தை நிறுத்திட வேண்டாங்கிறேன். அவ்வளவு பெரிய மக்கள் கட்சி வந்து எப்படி போய் போராட்டத்தை போராடி இருக்கிறோம் நினைக்காதீங்க. இல்ல அதெல்லாம் நாங்கள் போராடி இருக்கிறோம். நேரலை செய்யப்பட்டிருக்கு, நேர்காணல்களாக வந்திருக்கு, நிகழ்ச்சிகளாகவும் நடத்தப்பட்டது. ஒருவேளை உங்க கவனத்துக்கு வராம அப்ப நீங்க கேள்வியே கூடாது இல்ல ஏன் போராடாம இருந்தீங்க இவ்வளவு நாள்னு. அதிமுக போராட வருது மகிழ்ச்சிங்கிறீங்க. நிறைய போராட்டங்கள் போராடி இருக்கிறோம். மக்களுக்கான இந்த சமூக இந்த அரசுடைய மக்கள் விரோத போக்கு கூர்மை அடைகிற காரணத்தால் எங்கள் போராட்டங்களும் கூர்மை அடையும். அந்த போராட்டத்தை நீங்க அப்படியே என்ன செய்யணும்னா, நீங்க வெறும் தலைமைச் செயலகத்தை மதுரையில மட்டும் நடத்துறீங்கன்னு ஆகஸ்ட் மாதம் பேசி வெறும் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை நோக்கி மட்டும் இருக்க கூடாது. செங்கோட்டையை நோக்கியாவும் ஆளுநர் ராஜ்பவனை நோக்கியதாகவும் உங்களுடைய பார்வை திரும்பினா இன்னும் உங்களுக்கு செய்தி சொல்றேன். அப்படி போனா புலர் சிறைக்கு நமக்கு கதவு திறந்திருக்கிறது. ஏன் வந்து திமுகவுக்கு புலர் சிறையில் போறாங்க? பயப்படாம ஆட்களை ரெடியா வச்சிருக்காங்க. நம்மளுக்கு தயாரா இருக்கு. நீங்க இன்றைக்கு இருக்கிற மத்திய அரசு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது தொடுக்கிற தாக்குதலையும் நாங்கள் நேரடியாக எதிர்கொண்டு கொண்டுதான் இருக்கிறோம். இதெல்லாம் சும்மா விளையாட விருந்தினர்கள்ட்ட போயிட்டு வந்துடும். அடுத்த சுற்று நாங்கள் போய் காயின் வெளியிடறதுக்கு கூட்டிட்டு வரலையே. லேக்கா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரின் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில், டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன். அக்டோபர் 10 உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா?